வெற்றி குபேரர் டிவி நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ட்ரோதரணியின் வணக்கங்கள். இந்த 2024 பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்ப்போம். அதாவது மேஷத்தில் குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு. மேஷத்துக்கு 6 இடமான கன்னி வீட்டில் கேது பகவானினுடைய சஞ்சாரமும், 12 வீட்டில் ராகு பகவானினுடைய சஞ்சாரமும், ராசிக்கு 11 இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதியும் இருந்துட்டுருக்கு. ராசிக்கு 9 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்ம வீட்டில், ராசிக்கு 9 இடமான பாக்கியஸ்தான வீட்டில் சுக்கிரன், செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்குங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். வாங்க இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளின் சஞ்சாரகதியை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் விளைய இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 1-2-2024 இந்த மாதம் எப்படி, இந்த மாதம் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த வருடம் சோபக்ருது வருடம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். சோபக்ருது அப்படின்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம். பல வகையில் துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை சமாளித்து ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து நன்மைகளை பெறக்கூடிய விஷயமாக இந்த வருடம் முழுக்க இருந்துட்டுருக்கும். ஆகையினால சோபக்ருது வருடம் நன்மைகளை தரக்கூடிய வருடமாகவே பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் இன்றைய தினம் 18 தினம், தை 18 அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைய திதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்க இருக்கு இல்லைங்களா, இன்றைய திதி தேய்பிரை ஷஷ்டி திதி. தேய்பிரை ஷஷ்டி திதியில் இந்த மாதம் பிறந்திருக்கு. சரி, இப்போது துலாம் ராசியில் மாதம் பிறந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறக்கும். அந்த வகையில் இந்த மாதம் துலாம் ராசியில் பிறந்திருக்கு. ராசியை குரு பார்க்குறாரு. பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தினுடைய துவக்க நிலையில் ஒரு நல்லவரினுடைய பார்வை இந்த ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு மேலே விழறதுனால பொதுவாகவே இந்த மாதம் ஏற்றம் மிக்க மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க. பல வகையிலும் பல விஷயத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்திலும் முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா குரு பார்க்கிறார் இல்லையா, லக்னத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, ஆகையினால சுப விசேஷங்களுக்கு பஞ்சமில்லாத சுப விசேஷங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குங்க. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2024 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோங்க. கன்னி ராசியில் ராசியிலேயே கேது பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு. 4 இடத்துல புத பகவானினுடைய சஞ்சாரகதி, புதனோட பகை கிரகமான செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கதுங்க. ஏன்னா புத பகவான் 4 இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அவரே 10 குடையவருமாகவும் இருக்கிறாரு. ராசிக்கு 10 குடையவர். அப்போது இந்த 10 தொடர்பு சுப பலன்களை கொடுக்கணும் இல்லையா, அதாவது நல்ல பதவி உயர்வுகளை கொடுக்கணும், இடமாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்ற ரீதியில் அவற்றையெல்லாம் கொடுத்து விடுவார். ஆனால் மனதில் நிம்மதி அப்படிங்கிறது சற்றுமே இங்கே கொஞ்சம் நீங்கள் அதை கவனமாக பார்க்க வேண்டிய ஒன்றுங்க. ஏன்னா நிம்மதி போச்சுன்னா எல்லாமே போச்சு இல்லையா. ஏதோ ஒரு வகையில் எதையோ தொலைச்சிட்ட ஒரு கவலை உங்ககிட்ட இருந்துட்டுருக்கும். 4 இடம் சுகம் அப்படிங்கிறது, சுகஸ்தானத்தில் குறைபாடு, சுகமாக இருக்க முடியறதில்ல அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கும். 4 இடம் அப்படின்றது வீடு, மனை, வாகனம் அப்படின்ற ரீதியில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே செவ்வாய் பகவானினுடைய சஞ்சாரம், ஏன்னா 4-8 குடையவரினுடைய தொடர்பு, அதே நேரத்தில் 3-8 குடையவரினுடைய தொடர்பும் அங்கே வலுப்பெறுது. ஆகையினால இந்த காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. நான் வீட்டை ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற ரீதியில் இறங்க வேண்டாம். இல்லை ஒரு வாகனம், ஆனால் வாகன விஷயத்தில் கவனம் தேவைங்க.
ஏன்னா வாகனங்களை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்துல எட்டாம் இடத்து அதிபதி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால வாகனங்களில் பழுது பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு டயர் மாத்துறதாகட்டும், இல்லை ஒரு பிரேக் ஆயில் மாத்துறதாகட்டும், இந்த மாதிரி வாகனங்கள் தொடர்பாக உங்கள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து அதை சரிபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டங்களில். அதே போல் வீடு, ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த காலகட்டங்களில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்வை இருக்குதான். ஆனாலுமே கூட இந்த நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடு மனை பிராப்தங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இழுபறியாக முடியக்கூடிய ஒரு சூழல். கொஞ்சம் சுற்றி சுற்றி வந்து முடிப்பாங்க இல்லையா, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போய் பார்க்கறது, இல்லை அவங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்கக்கிட்ட பணம் ரெடியாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால அது ஒரு இழுபறியான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் முடிச்சிடும். ஆகையினால இந்த காலகட்டம், இந்த ஒரு மாத காலகட்டம், இந்த செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நான்காம் இடத்தை விட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த புத பகவான் சுக்கர பகவானும் அங்கே தானே இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி, கன்னியை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் செவ்வாய் புதனோடு சேர்ந்து பகை பெறும், ஆகையினால பிரச்சனைகளை கொடுத்துருவார், அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது இந்த கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போது சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரே, ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் தான் இருக்கிறாரு. கன்னியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா சூரியன் அப்படின்னாவே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆகையினால புத்திரபாக்கிய பிராப்தம் இல்லாத கன்னியாராசி நேயர்களுக்கு புத்திரபாக்கிய பிராப்தங்களை கொடுப்பார். சரி, எப்படி கொடுப்பார் அப்படின்னா ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறில் இருக்கிறார் சனி பகவான். அதனால மருந்து அப்படின்ற ஒரு விஷயம், மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை பிறக்கும். சரி, இப்போது உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் ஏழில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறாரே அப்படின்னு கேட்கலாம். ஏழில் ராகு அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான், எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லை. தொழில நீங்கள் டெவலப் பண்ணுறது, அது கூட்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா, ஒருத்தரோட நம்ம வந்து கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்றது, அதை வந்து பிரம்மாண்டமாக செய்ய வைக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த நேரத்தில் எடுத்துட்ருப்பீங்க. அப்போ அதில் ஒரு விதமான ஏமாற்றம் உருவாகும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா எட்டில் குரு அப்படிங்கிறது, அப்போ குரு வந்து எட்டில் மறைகிறார் அப்படிங்கிற ரீதியில் இருக்கும் பொழுது பொருளாதாரத்துக்கு பெரிய அளவுக்கு நன்மை இல்லை. ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கிறதுனால பொருளாதார தன நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டங்களில் இருந்துட்டுருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு, கன்னியா ராசிக்கு சுக்கர பகவான் தான் ரெண்டாம் இடத்துக்குரியவராகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் வராரு. அவர் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்து குரு பார்வை வாங்குகிறார் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் இருக்குது. அப்போது பொருளாதார நஷ்டம் விரயம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு வகையில் தனப்பிராப்தம் உண்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயங்க எல்லாருக்குமே இன்றைய காலகட்டங்களில் நடைப்பயிற்சி மேற்கொள்வதில் ஒரு சிக்கல்கள் இருந்துட்டுருக்கு. ஏதோ ஒன்று தடுக்குது, நடக்க முடியல, பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு. இல்லைன்னா சோம்பேறித்தனம் வந்துடுது. ஒரு பத்து நாள் எக்ஸசைஸ் செய்வோம், மறுபடியும் வந்து பழைய குருடி கதவை திருடிங்கிற மாதிரி எந்த எக்ஸசைஸையும் செய்ய போகாமல் அந்த உத்வேகத்தோடு இருந்ததை அப்படியே மூட்டை கட்டி வச்சுருவோம். இதெல்லாம் வேண்டாங்க. ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உடற்பயிற்சிகளை செய்துட்டு வாங்க, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.